அஞ்சு படத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனையும் பேரையும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியோடு வரவேற்கிறோம். இந்த செவன்ஜி படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவிகள் ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்டாச்சாரியாவினுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதெல்லாம் வந்து பேய்ங்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும், அப்படியெல்லாம் பயங்கரமான படங்களை விட்டாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் பிடி சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. பல முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு கிலோ தங்கம் தராங்களாம், அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டுருக்காங்களாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேயின்னு ரெண்டு இருக்குது. நம்மளும் நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயாக தான் சுத்துவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரள் இருக்குது. அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த செவன்ஜி. இதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணும்னா அது வந்து ஹாரூனால் முடியுது நான் கவனிச்சிரு வரைக்கும். அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதில் வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், ரெண்டு பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியுது சித்தார்த் தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம், இன்னைக்கு கூட ஆர்வம் சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த் இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன் எங்கள் திருவாரூர் சிங்கம், அவன் வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யார் அடையே ஏந்திர அடையே எங்களா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன்ப்பா, என்னென்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிகையாளர்கள், இந்த வேலையும் நீங்கள் பண்ணி தந்தால் அது நல்ல பையனுக்கு பண்ணி தந்தால் அது நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம், இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா என்னடா அது காந்தி, அதை காந்தளிப்பா கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சிருவானுங்க ஹீரோயின்களை பார்த்து, அது அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்ப்பா. அதான் இப்போ இல்லைடா இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே. இப்போ இப்போ அதான் ஒரு கதை இருக்கு. அது என்னென்னா ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்டில் போனான்னா டேய் போகாதடா அங்கே ஒரு கார் வந்து மோதிடணும், அதே மாதிரி போக மாட்டான் கார் வந்து ஒருத்தனை மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், ஏதோ அங்கே போகாதையா அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒரு ஆவி சொல்லணும், அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இப்படியே எங்கே போனாலும் அவனுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வருஷமாக சொன்னோன்னா பல ஆபத்துக்கிலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவோம் நிறுத்துன்டுவான், உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன்டுவான். உடனே அந்த ஆவி சொன்னோம், டேய் இவ்வளோ நாளும் உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்னை திட்டணும், எல்லாம் டெய்லியும் நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்க, ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு
அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு நினைக்காதரா. பல பேருக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்ப பாருங்க எங்க டீம்ல இது ஒரே ஒரு பொண்ணு தான், இதை வச்சுதான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு இல்லைன்னா யாரும் ஸ்டில்ல பேப்பர்ல போட மாட்டீங்க. அதனாலயே சொன்னேம்மா, எல்லா போட்டாலையும் நீ வந்துருமா, எங்க போகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக இந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. ஆ அப்படியா, அதனால அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து டான், எங்க டானு எடிட்டரு. நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதுலாம் இவர் எடிட்டரா ஒரு ஹீரோவானே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூம்லையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்க அத்தனை பேரையும் ஆட்கொள்ற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும், தேவையான இடத்துல ஷார்ப் கட் பண்ணணும். அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும் பிஆர்ஓ. அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளருக்கு அத்தனை பேரும் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு நந்த அதாவது எப்படி கிஷ்கின் தான் மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிஷ்கின் தான் மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகில் முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையிலுமே ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நிகில் முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகில் முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நான் ஒரு ஓனர்கிட்ட 15 தடவை பேசி அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டரு, கொரியோகிராஃப் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்கு உள்ளவும் பேய்களினுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் அவங்க ரெண்டு பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேய்களும் சாமிகளும். அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார், நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாற்றிருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவார். அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இங்கே ஃபண்டு பண்ணிக்கிறாரு. யாரு அண்ணா இவர் ஃபண்டு கொடுத்துருக்காரா நமக்கு? ஆ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சரண்ஜி போன வருஷம் நியூ இயர் அப்போ ஸ்டார்ட் பண்ணது, எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார் அருண்னா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 சாங் பண்ணிட்டேன், வெளி படம் மியூசிக் வீடியோ ஆடெல்லாம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்யூ ஃபேமிலி மாதிரி அருண்ணா. அப்புறம் இந்த டீம் கண்ணன், அப்புறம் எடிட்டர் சிதாத் விபின் சார், எல்லாருமே சூப்பர் ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் மாபெரும் வெற்றியடை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் மீடியா பீப்பிள்ஸ்க்கு எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ், இந்த படம் காரணமாக இருந்த ராஜேஷ்க்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ். என் ஃபஸ்ட்டு படத்துக்கு ஷோரியல் கூட கேட்காம என்னை கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ண டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டே 1லேருந்தே நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணார். எனக்கும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, என்னடா ஃபஸ்ட்டு படம் நம்ம கேட்குறது கிடைக்குமா, நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ நான் கேட்குறது எல்லாமே செகண்ட் ஆப்ஷனே எல்லாமே எடுத்துக்கோங்க பண்ணுவோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். சித்தார்த் அபின் சார் தேங்க்ஸ் சார், உங்கள் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரிச்சர்ட் ப்ரோ தேங்க்யூ, எடிட்டர் தேங்க்யூ, மகேந்திரன் சார் தேங்க்யூ, அண்ணே சொல்லாமுக்கெல்லாம் பொண்ணு தேடி வீட்லேயும் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே தேங்க்யூ. ஷூட்டிங் ஒரு மாதிரி டென்ஷனாகவே போ, டைரக்டர் மட்டும் கூலாகவே இருப்பார். அடிக்கடி கேட்பேன், எப்படி சார் இவ்வளோ டென்ஷன்லையும் கூலாகவே இருக்கீங்க அப்படின்னு. கவுண்டர் மறந்துச்சு சார், ஹியூமர் இல்லைன்னா டியூமர் வந்து செத்துருவேன் அப்படின்பாரு. இல்லை சீரியஸாகவே ஜோக்ஸ் அப்பா, சீரியஸாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனாலே கஷ்டம், கேமராமேன் டைரக்டர்
தனித்தி ரோல் ப்ளே பண்ணுறதே கஷ்டம். ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர் இதை தாண்டி சில சமயம் டான்ஸ் மாஸ்டராகவும் மாறுவார். எல்லா ரோலையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவார். அவர் ஃபேஸில் எப்பயுமே நான் டென்ஷன் பார்த்ததே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சனே ஷூட்டிங் முடிஞ்சே டென்ஷனாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இடத்து ஒருத்தர் கூட ஒரு சின்ன முகசலிப்பு கூட காட்டவே மாட்டார். தேங்க்ஸ் செல்வாண்ண, ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டேன் சாரிண்ணே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். சின்ன மாஸ்டர்ஸ் அந்த ரெண்டு பசங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். எல்லோரும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்மிருதி தேங்க்ஸ். அண்ணே இவர் வெங்கட், இவர் இந்த படத்தோட கோ டைரக்டர். போன வார வரைக்கும் இந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. நேற்று வரைக்கும் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் வேலை பார்த்தது இவர் தான். இவரால் தான் இந்த படம் கியூபுக்கு போயிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ்ண்ணே. ஆர்டிஸ்ட் கவர் தான் கியூப்ல எடுத்து போய் கொடுத்தாரா. இவன் வந்து என்னோட ஹஸ்டண்ட் விக்கி, இவனும் கூட இருந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் இவன் படம் பண்ணிடுவான். இவன் படத்துக்கும் என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம்ல என்னைய அறிமுகப்படுத்தினது வந்து செல்வா சார். செல்வா சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே ஃபஸ்ட்டு சாரோடைய ஒரு படம் வெப்பு, அதுக்கு முன்னாடி எக்கோ எடுத்தாங்க. அதுலேருந்தே என்னை எடிட்டராக இதுக்கு இந்த டீமோட ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து அந்த மீட்டிங் நடக்கும், பட் ஃபைனல் ஸ்டேஜில் அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாயிரும். இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஹாரன் சார்கிட்ட கொண்டு போய் மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் பண்ண சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் பண்ணி முடிக்கிறதான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் சிஜி இதனால் கொஞ்சம் டிலே ஆகுனதுக்கான ரீசன் ஆச்சு, இல்லைனா இது கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது ஹாரன் சார் வச்சு நான் நிறைய பேச வேண்டியிருக்குது. சார் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நான் பார்த்து ஒரு 10-15 இயர்ஸில் சாரோட அனுபவம், இப்போ இந்த தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க். பட் வந்து ரொம்ப ஒரு எடிட்டிங்கில் ரொம்ப ஒரு எடிட்டருக்கான ஒரு ப்ளஸன்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அந்த உரிமை எல்லா டைரக்டர்ஸும் எங்களுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீடத்தை வந்து முழுமையாக கொடுத்து நீங்கள் ஒரு வெர்ஷன் கட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். பார்த்து முடிச்சுட்டு அந்த கரெக்ஷன்ஸை கூட ரொம்ப மைன்யூட்டாக அழகாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கே வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே எதோ நோக்கி போயிட்டுருக்குது. ஏன்னா கதை கேட்டுக்கிட்டாலுமே அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வர எடிட் பண்ணி பார்க்கக்கூடிய டைமில் இது எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஜாயின் பண்ண சும்மா இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து என்டோர்லி டிஃப்ரெண்ட், உங்களுக்கு படம் பார்க்கறது தெரியும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக வேறு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ரெண்டு படத்தையும் ஒரே படமாக கொண்டு வந்திருக்க மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இதில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப ப்ளசன்ஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரசித்து ரொம்ப பொறுமையாக அழகாக ரீரெக்கார்டிங்லாம் பக்காவாக பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். வெயிலி வந்து நான் வந்து இதுவரையும் ஹாரர் ஃபிலிம் இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு இமேஜினேஷனோடு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டரே ஃபுல்லாக வந்து மெமரியில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோடு இந்த ப்ராஜெக்ட் பண்ணிச்சுமோ ரொம்ப ரியலி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எவ்ரி திங் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த டைரக்டர் சாருக்கும் ஹோல் டீம் திரிபி சிவா சார் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் ப்ரொடியூசர் ஹேரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். July 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ரொம்ப நல்லா இருந்தது. சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்தது ஷூட்டிங். அண்ட் இப்போ அதே தான் எனக்கும் பேசணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறைக்கும் மெயின் நீங்க தானே இப்ப
என்னன்னு தெரியல. 30 வருஷமா வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகன்கிறது சாதாரண இங்கே மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலர் வாழ்க்கையில் ஓட்டினது ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் TVS 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 ரூபா செலவு பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் 90s அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க, சினிமாவுக்கு போயிட்டான் ஓடி போட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கும் ஓடி போட்டான் பாரு அப்படின்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன் அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டோடு பேக்கப் போட அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க? அப்புறம்தான் அதுக்கப்புறம் சரிக்கோ இது ரொம்ப கஷ்டமான பிள்ளைனு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு, நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது, அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 ரூபா வாங்கும் போதே நினப்பேன் இன்றைக்கி நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம். எப்போ எப்போ எப்போன்னு தோல் லண்டன் இருக்குது, தோல் லண்டன் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு, இந்த 100 கோடி 200 கோடி ஆனால் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி ஒரு 2 கோடி 8 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்குரோ எல்லோரும் திருப்பூர் போனான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி 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 ஒரு 50 கம்பெனிகளில் டாப் 10 கம்பெனி, ராமராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் போத்தீஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்குது, தெரியாத வந்துட்டோம், 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம். அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல, ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சப்பேன், இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடிச்சு 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை நம்ம போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன், இந்த முட்டு தேயிறவழி நடந்திருப்பேன் படி ஏறியிருப்பேன், ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆர்மி சார்ட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் கூட இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும். இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஒன்றத்தினால சார் வந்து 1 நாள் கொடுத்தாங்க திடீர்னு. சார் என்ன சார் மறுபடியும் செகண்ட்ரென்று செகண்ட்ரை உண்டா 100 படம் 1 நாள் இல்லை இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா இருக்கட்டும் இந்த ஒரு சம கேமரா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி எதில் எதில் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது அசிஸ்டண்டாக இருந்துச்சு நீங்கள் பெரிய. ஸோ அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ கேமரா டைம் இல்லை, அதுக்கு டேட் இல்லை, 1 நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ வந்துச்சு, நேற்று நைட்டு ஷூட்டிங் திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன்,
ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோவில் இருந்துச்சு, செகண்ட் ஆடியோவில் இருந்துச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்கள் டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம் சார். மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட் வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G டெய்லர் கட்டு தான், டெய்லர் டெய்லர் கட்டாக கட்டுந்தான் சொல்லுவோம். டெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் என் போராட்டத்துலலாம் கேட்கறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பாட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஸோ 7G இப்போ ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7G-க்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தியேட்டர்கள் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா 2-3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதேமாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவர் திருநாதிரி படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவர் நான், இன்னொரு வித்யா மேம், அருண் சார், இவங்களாம் ஒரு டீம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக தண்ணி வேணுமே கொஞ்சம் இருக்கா? அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும். போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7G-யை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. ஆரம்பிப்பை என்னமோ நீங்கள் எழுதுறதுதான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணுந்தா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. லக்ஷ்மி வணக்கம். ஜெகன், சூப்பர் இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ. எவ்ரி கால் எனக்கு படத்தில் ஒரு படத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் க்வெஸ்சன், நடிகை கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன், அண்ட் தென் ஐ டு த மியூசிக் ஃபார் த ஃபிலம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணும்னா, சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்குது, ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்குது, அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி இந்த மூவி ஸ்டோரி ஃபஸ்ட் கேட்கும் போது, ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷார்ட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் அருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் போய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் and to work with Harun. Ena lot of ideas he gives, lot of different tones have been used panla, lot of research panite namba we went for the film spotly. Na bookar mode action solla motta horror a irukku illana romba fun a irukum. The whole team or family a namba work pannom, and appappa sir veetla irundhu biryani ella varum. So there will be fun days. So I hope neengala padam paakumbodhu you will all enjoy the film, because Sonia Agarwal ma'am or a super role panirukanga. Smriti Sasu ma'am went wonderful role. And Sonia Agarwal ma'am kitta work panumbodhu neriya I asked a lot of questions to her, and every workshop she's acted in the film. So how was it to work with this person, that person, and all that. And before action solradhukku munadi she'll be one person, as soon as they say action she turns into a totally different person, the character maarraanga. And I had a few scenes with her, so it was she was very helpful in those scenes. You know, normally I do a lot of humor in films, in the tadi konjo or serious ana role panirken, so it was interesting to act with her. Avanga neriya suggestions kodutanga, and overall the whole packaging lala vandirukku, the editing, the choreography, the camera work, ellame final out paakumbodhu romba interesting ah vandirukku. So thank you all for this wonderful film. And Harun kuda ukkarumbodhu oru script ukkarumbodhe and the spotlight he'll start discussing his next movies. So
எவ்ரி ஹீ ஐ திங்க் ஒரு படமே ஒரு ஒன் டேல முடிச்சிருவார் அவரோட ஸ்கிரிப்டிங் செஷன். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் 3-4 ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் லைன்ட் அப் ஃபார் ஹிம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம் அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் கெட் ஸ்கேர் அஸ் மச் அஸ் வீ டிட். தேங்க்யூ வெரி மச் பிரதர். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமாக. அண்ணே இப்போதான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னண்ணே சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா? ஆமாப்பா, சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன், அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமன் அடிப்பான், அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு. அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும். ஆருன் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் படம் பேர் என்ன சார்? செவஞ்சி. செவஞ்சி சூப்பர் சார், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவஞ்சி. ரவின்போ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க? சோனியா கரோல் மேடம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நான் நினச்சேன் வந்து ஏற்ற ஏற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போட்டுருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஆருன் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர். நாங்கள் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார், ஆனால் எல்லாரையும் ஒரு வைபாக டீமை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும். இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அப்படின்னு. அன்றைக்கி தான் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார், எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாவும், தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திட்டே இருப்பாங்க. தேங்க்யூ செல்வாண்ணே. அப்புறம் சுப்பிரமணியா சிவாஜானா, முத முதன்னு நான் வாய்ப்பு கேட்ட டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார். யோகி படத்தில் அண்ணன்ட்ட பேசினோம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க, அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம், ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி. அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது, இந்த படத்தில் வந்து டப்பிங்கில் பார்த்து ஏ தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே, இங்கே வருது இந்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த படத்தோட செவஞ்சி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு. அண்ட் என்னோடய டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும், ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம் என்னோடய சினிமோட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும், சுதார்த் ரத்னா இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு, சோனியா மேம், சுப்பிரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி. பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரில, ஏன்னா நிறைய பேசிட்டாங்க. இந்த டீம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக வந்து நம்ம எங்கள் எல்லாருக்கும் சீனியர், ஆனால் அவர் தான் எப்பயுமே செட்லேயே ரொம்ப யூத்தாக எங்கே அந்த அவர் தலைமுடியை போலவே மனசும் அவருக்கு வெள்ளை மனசு. எங்கள் அண்ணன் கூட என்ன வாடா போடா டே தம்பின்னு அவ்வளோ உரிமையாக கூப்பிட்டதில்லை.
எப்போ பார்த்தாலும் சொல்டா தம்பி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவராக ஃபோன் பண்ணி பேசுவார். ஒரு 4 வருஷம் இருக்குமாண்ணே, 4 வருஷம் கூட ஒரு ஸ்கிரிப்டு சொல்லணும்னு அண்ணன் கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து ஒரு நிறைய அண்ணன் வந்து யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. யார் ஸ்கிரிப்டு சொல்லணும், யாராக இருந்தாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ அண்ணன் அன்றைக்கி 2-3 ஷெட்யூல் சொன்னாங்க. அப்புறம் 8:00 மேலே வரட்டுமாடா தம்பின்னு கேட்டார். சரி வாங்குறேன்னு சொன்னேன். வந்துட்டு நைட் ஸ்கிரிப்ட் சொன்னார் அண்ணன், இன்னைக்கு நைட் கூடவே ஸ்டே பண்ணிட்டாரு. அதான் சொன்ன விதம், ஸ்கிரிப்ட் சொன்ன விதத்தில் நான் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த லாக்டவுன் அந்த இஷ்யூஸ் இல்லாமல் பட்ஜெட் இஷ்யூஸ்னால அதை பண்ண முடியாமல் போச்சு. ஃப்யூச்சரில் அது பிளான் இருக்குது. பேசும்போது மொபைலே பார்த்துட்டுருக்கேன் தவறாக நினைக்க வேணாம். ஈவினிங் 4:00 வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சாங் ரிலீஸ் ஆகுது, அதுக்குண்டான ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னா இது வந்து 7G அப்படின்றப்போ எல்லாருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வர்றது வந்து அது எல்லாருமே யூஸ்வலான விஷயம். அந்த 7G ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கோஇன்சிடென்ஸாக எல்லாமே நடந்தது. ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 13th ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அது ஒரு வேறு ஒரு டிவி சேனல் வந்து அவங்க 3-4 இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை, நீங்கள் 7th ஃப்ளோரில் பார்த்துங்க அப்படின்னாங்க. சரி அப்புறமா வந்து நான் 7th ஃப்ளோரில் செக் பண்ணும்போது 7H நல்லா இருந்தது. சரி என் பேரும் சொன்னால் சென்டிமெண்ட்டாக ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஒரு 1 டேல நான் சொன்னேன் சம்திங் எலக்ட்ரிக்கலோ சம்திங் பிளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் 7G எடுத்துங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். லாஸ்ட்டாக அந்த டேட் இஷ்யூ அந்த கொஞ்சம் அந்த டைம் அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்ட்டாக எனக்கு உள்ளே கம்மிட் ஆனவங்க வந்து சோனியா அகர்வால் மேம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்படியே ப்ரெஸில் கொஸ்டின் கேட்பீங்க நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல. எல்லாமே நான் ஒரு 3-4 டைட்டில் கில்லில் கொடுத்தேன், அவைலபிள் இல்லை அவைலபிள். ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிளாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் தான் 7G கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவைலபிள் இருக்குது நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் டைட்டில் வந்தது. ஃபஸ்ட் நான் நம்ம டிஓபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்ணன். அது மாதிரி ஒரு 4-5 மந்த்ஸ் ஒரு கேமராமேன் கூட நான் ஒர்க் ட்ராவலில் இருந்த ஸ்கிரிப்டில் ஷூட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி அவர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால அவர் பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் பண்ண முடியல சார்னாங்க. அப்போ எல்லாருக்கும் போயிட்டு எல்லாருமே கேட்டாங்க என்னங்க 2 டேஸ் ஷூட்டில் கேமராமேனே ரெடி ஆகல, 2 டேஸ் ஷூட்டில் இருக்குன்னா அப்போ நம்ம கூட ஒரு தம்பி இதில் ரோல் பண்ணியிருக்காரு, அவனை கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு தெரிஞ்ச அந்த கேமராமேன் இருந்தால் ரெஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா ஃப்ரெண்டு இருக்கானே அவன் எப்பயுமே கேமராவை கையோடு தான் இது பேசும்போதும் சரி அந்த ஆங்கிளோடு தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வர சொல்ல ஆஃபீஸ்க்குன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டைல் காமிச்சார், ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சார் இந்த லைட்டிங். எனக்கும் அதுக்கும் கரெக்டாக ஒத்து போச்சு. சார் ஸ்கிரிப்ட்டு பவுண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட்டு எப்போ ஷூட் போகலாம் சொல்லிடுவேன் சார். நீ மண்டே ஷூட்டுக்கு வந்துரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நீ அப்புறம் படிச்சிடு, நான் டெய்லி உனக்கு கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண என்ன பிடிக்கும்னா சீனியர் கேமராமேன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு நியூ கேமரா போகும்போது அவங்களோட ஒரு விஷயம் இருக்கும். நம்ம இப்போ ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஒரு பாக்யராஜ் சார் மணிவண்ணன் சார்லாம் பார்த்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல் தான் நம்ம சைட் நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக பண்ணுவோம். அங்கே ஒரு விஷயம் தோணும், ஒரு சீனியர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது நம்ம போய் அவங்க சொல்ல முடியாது, இங்கே சொல்ல முடியுமா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இங்கே பண்ண. ஏன்னா இதில் ஒரு இன்றைக்கி ஈவினிங் ஒரு சாங் இருக்குது, அதில் ஒரு பால்குள்ள ஒரு ஷாட் வச்சுருப்போம், அது வேறு ஒரு டிஓபி இருந்தால் பண்ணியிருப்பாங்களே தெரியாது. நான் என்ன சொல்லுவேன் சார், அப்பப்போ சொல்லுவார் சார் நீங்கள் சொல்ல சேகர் செத்துவோம் அப்படினாரு, நான் விட்டுற மாட்டேன் படம் முடியும் விட மாட்டேன், நான் சொல்கிற இடத்துல வச்சு பார்த்தா அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுப்பார் இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்க சார் சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த டீம் வந்து உள்ளே வரும்போது ஒர்க்காகவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டர் சார், எடிட்டர் சார் வேணா அவர் சொன்னார் சுப்ரமணியன் சார்னு அண்ணா சொன்ன மாதிரி அவர் எடிட்டர் மாதிரி தெரிய மாட்டார், வரதே ஸ்டைலாக இன்னும் நம்ம ஆடிஷன்லாம் முடிச்சிட்டோமே அப்புறம் வந்து அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை இந்த மாதிரி செல்வா சார் சொன்னார் இந்த மாதிரி எடிட்டிங்க்காக சொன்னேன். சரி வாங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஹாரர் ஃபஸ்ட்டு சார் பண்ணார். எப்பயுமே வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஈஸின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு இது எத்தனை வருஷம் எடிட் பண்ணியிருப்பீங்க இந்த படத்தை, சென்சார் போகிற வரையும் கூட எடிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அவரும் இப்போ எனக்கு சித்தார்த் பிரின்ஸ் பிரதராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இம்ப்ரோவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அது அவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம விஷயம் தெரியாமல் இப்போ தொந்தரவு பண்ணணும்னு வைங்களேன், இவனாடா ஒன்றும் தெரியாமல் வந்து நம்ம உயிரை வாங்குறோமோ அது எல்லாருமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் எடிட்டர் சாருடைய ஒர்க்கை எனக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ட்ராவல் நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்டேட்ஸில். நெக்ஸ்ட் வந்து சித்தார்த் பிரின் ப்ரோ, இதில் வந்து வேற ஒரு
சித்தார்த்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து அந்த இதர்த்தான ஆசைப்பட்டாயில் வந்து அதே மாதிரி இருப்பார், பாய் அப்படிதான் இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார். அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ஒரு கார்பரேட்டு, என்ன கார்பரேட் வில்லனுக்கு இப்போ இப்போதைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, நிறைய பேர் போயிட்டாங்க, அந்த கார்பரேட் வில்லனுக்கான ஒரு இதில் வந்து சித்தார்த் சார் இருப்பார். நெக்ஸ்ட் ரிச்சி, நான் வந்து ஒரு லாஸ்ட் மூவியில் மீட் பண்ணுவேன் அண்ணா, நெக்ஸ்ட் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கொடுங்க அண்ணாப்பில் தம்பி, நான் பண்ணால் நெக்ஸ்ட் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அண்ணன். சொன்ன மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்கும் ரிச்சி தான் பண்ணியிருக்காப்புல. ரிச்சி பண்ணாலும் அவர் வந்து சாண்டி மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலே, அவங்க சாண்டி அண்ணன் சாண்டி மாஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக, தம்பி நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க எல்லா டீமும், ஏன்னா இது அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு தம்பி நல்லா வரட்டும் கேட்டாப்பா, தம்பி நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க டீம் அவங்க அசிஸ்டன்ஸ் யாராக இருக்காங்களோ எல்லாமே சப்போர்ட் பண்ணார். மெயினாக வந்து ஆக்சுவலி சோனியா அகர்வால் அவங்கள மேலமெல்லாம் வர முடியல, அவங்க பிரதருக்கு வந்து சண்டிகரில் மேரேஜ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் மந்த் நம்ம பிளான் பண்ண ஆடியலன்ஸ்க்கு இது நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மந்த் பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா பிகாஸ் அவங்க படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு சொன்னாங்க ஐ எம் வெரி சாரி, நான் லாஸ்ட் மந்த் நம்ம லாஸ்ட் வீக்கோட ட்ரை பண்ணோம் ஆடியலன்ஸ்க்கு பாசிபிள் இல்லாமல் இருந்தது சரி சொல்லிட்டு அதனால தான் அவங்க வர முடியல. நெக்ஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் ஸ்மிருதி வெங்கட் இங்கே அமைதியாக இருக்க மாதிரிலாம் செட்டில் அமைதியாக இருக்க மாட்டாங்க, இந்த என்ன சொல்கிறது பயப்புற சீன்லாம் சிரிச்சிட்டே பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு, நான் அப்புறம் கட்டுன்னு சொன்னால் மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அந்த ரெண்டு கிட்ஸு ரெண்டு பேருமே அவங்களுடைய இப்போ ஜாலியாக இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அன்றைக்கி வந்து லாஸ்ட் ஷாட் எடுக்கவே விடல, அவ்வளோ அடம் பிடிச்சி அழுதார். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் ஒரு மாடியில் ஒரு ஹேங்கிங் சீன் மாதிரி வரும், அந்த ஷேம் எங்களெல்லாம் பயன்படுத்திட்டார் கொஞ்சம் நேரத்தில், இன்றைக்கி ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. என் டீம் டைரக்ஷன் டீம், ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னால் பெரிய அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் வைக்கலாம், அந்த ஒரு எக்ஸ்பென்ஸாவோ இது பண்ணுறதுக்கு பண்ணலாம், இதில் வந்து எனக்கு இருந்த டீம் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தாங்க. ப்ளஸ் நம்ம கோஆர்டினேட் பண்ண ஹாரிஸ் அவரால் வர முடியல, அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்காரு, தேஜா வந்திருக்காரு. ப்ளஸ் இன்னொருத்தவங்க வந்து அந்த ஸ்னேகா குப்தான்னு மும்பையிலேருந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் மேஜிஷியன் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்ஆர் அண்ணன் ரொம்ப தன்மையாக சொன்னார், ஆர்வம் சார் ஒரே நாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வந்தார், அன்றைக்கி அவ்வளோ பிஸி, கேட்டால் சங்கர் சார் ஷூட்டில் இருந்த இருக்கிறேன் தம்பி இந்த வந்தரா வந்தார், இங்கே வந்து ரொம்ப தன்மையாக சொன்னார். இந்த மாதிரி அண்ணன் மாடி ஏறி முட்டியெல்லாம் வச்சதுக்காக அண்ணனுக்காகவே நான் கவர்மெண்ட் ஒரு மாற்றிட்டேன் ஆஃபீஸு அண்ணா, அதனால் அண்ணன் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம அடுத்த தமிழ் திரையுலகத்தில் தவிர்க்க முடியாத இப்போது இதில் இருப்பார்னா நம்ம கல்கி, கல்கி வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டோ மகாராஜில் ஒரு ஸ்டாண்ட் நின்று பார்த்தீங்களா, அங்கே நின்னது நீங்கள் எங்கே போக போகிறீங்க, ஏன்னா நம்ம ஷூட் நடக்கும்போது சைமல்டேனியஸாக மகாராஜாவும் போயிட்டு இருந்தது, அங்கே ஃபுல்லாக நைட்டு இருப்பார் அந்த டீமில், மார்னிங் வந்து ஒரு கண்ணெல்லாம் சிவந்துருக்கும், என்ன தம்பி நைட்டு என்ன இல்லை நான் ஷூட்டில் இருந்தேன் அதான் நானும் கேட்டேன் அப்படின்னா, அங்கே என்ன எனக்கு பேசலன்னா பேசிக்காக குரங்கு பொம்மை வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஃபேவரட், என்னால் அதுக்கப்புறம் படம் பண்ணல நான் நிறைய கேட்பேன் எங்கே அவர் அந்த இன்ஃபுல் சார் காணணும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னு, ஏன்னா எனக்கும் நட்டி சார் வந்து ரொம்ப க்ளோஸு, அதில் நட்டி சார் பண்ணுறாரு விஜய் சார் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு டெய்லி இங்கே சொல்லுவார் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கேன்னு, சரி சந்தோஷம் நம்ம சைடில் இருக்க ஒருத்தங்க இந்த வராங்கன்றப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். கல்கி கிட்ட நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து காப்பி பண்ணாங்க ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அந்த முகத்திலே 300 நம்பியார் காட்டும் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஒரு ஹியூமராக கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பிரஷன் இதில் காட்ட முடியல, சில சீக்வன்ஸ்லாம் சும்மா ஒரு ஐடியாவாக சொன்னேன் சார் இது பண்ணலாம் சார் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும்னு, எனக்கு என்னென்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் அந்த காமெடின்ற அந்த விஷயமே இல்லாமல் ஒரு டீசன்ட் ஒரு ஹாரராக ஒரு ஃபீல் குட் ஹாரராக பண்ணணும்னு தான் பிளான் பண்ணேன், அதனால் நானே அந்த ஹியூமர் எவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியுமோ எங்கேயுமே நம்ம அது இல்லாமல் ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம் டீசெண்டாக இருந்தது இந்த வாட்ச் பண்ணுறது அந்த ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் எல்லாமே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்ணனுடைய டீம், க்ரேன் கேமரா லைட் டீம், காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்ன தான் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி கார் எதுவாக இருந்தாலும் இந்த கார் போகணுன்னா ஒரு 500 ரூபா பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், அந்த பெட்ரோல் இல்லைனா அந்த கார் அங்கே ஷெட்டில் தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய வெல்விஷர் பிரதர் மாதிரி மகேந்தர் சார் அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணி ஆர்வம் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வேறு, நான் பண்ணுற விஷயத்து மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று ஒன்று இல்லையா, அவர் இந்த நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர்லேயும் சரி பேனர்லையும் சரி எங்கேயுமே அவர் பேர் இருக்காது, அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஒன்று நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூட அவர் சொல்லலை, டில் த அந்த ரிலீஸ் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஆர்வன் பண்ணால் கரெக்டாக பண்ணுவார்னு சொல்லிட்டு
எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற ஆள் கிடைப்பாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னா நான் அதான் சொல்லுவேன், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் இப்போது, ஏன்னா ஆக்சுவலாக இப்போது அவர் இடத்துல யாரும் நானே இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா லாஸ்ட் நவம்பரில் செப்டம்பர் இந்த மூவி ரிலீஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அவ்வளோ புஷ் பண்ணிச்சு. நீ பெரிய படங்களே வந்து விஎஃப்எக்ஸில் தள்ளி போகிறதுனால நீங்கள் படம் பார்க்க சொல்லுவீங்க, சொன்ன அளவுக்கு மாதிரி விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லையே இதுலன்னு சொல்லுவீங்க. இல்லாமல் பண்ணுறது தான் அந்த அவ்வளோ ஒர்க்கு எடுத்துடுச்சு. நம்ம ஆக்சுவலாக அவங்க செப்டம்பரில் நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் தான் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போ நாம் சொல்கிறத நம்பி ட்ரஸ்ட் பண்ணி அத்தனை நாள் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து இந்த இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாக டென்ஷன் ஃப்ரீயாகவும் அப்பப்போ ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரியும் இருந்தது நம்ம கேஎஸ்கே செல்வா பிரதர். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள அனந்தமீங்களெல்லாம் அந்த சண்டை வர்றது இது வர்றது எல்லாமே சகஜம். நைட்டு வந்து அப்படி பேசிப்போம், ஏன்னா ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ஆஸ் அ ப்ரொடக்ஷனாகவும் டைரக்ஷனும் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். அவர்கிட்ட சொன்னால் பண்ணுவார், ஒரு ரியாக்ஸாக சொல்லுவார், பண்ணலாம் சொல்கிறேன் அப்படின்வார். நமக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி இருப்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னை விட மீடியா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். செல் புரியல கேட்கல சார், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செஞ்சிருவார் செஞ்சிருவார், அதுதான் சிலர் செஞ்சிருவார், சிலர் வச்சு செய்வார். இல்லை கூலாக வந்து மறந்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் சொல்லுவார். ஆமாம் இதெல்லாம் வேற நம்ம எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெகத் எனக்கு போன வாட் போன மூவியில் ஒரு இது பண்ணார். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஆமாம் சொல்கிறேன், நம்ம ஜெகன் பிரதர் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் அவரை கொஞ்சம் நிறைய பார்ப்பீங்க. விஷயம் நேரம் ஒரு மெனுகார்டு சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? எங்கள் டீம் ஜெகன் சார் மேனேஜர் ஜெகன் சார் அவங்க டீம் ஆனந்த் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஸ்டீல்ஸு ஸ்டீல் சைடில் வந்து ரெண்டு பேருமே சார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரெண்டு பில்லர்னால் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக் சோனி மேம்னா, இதில் வந்து ஸ்மிருதி ரெண்டு பேருடையும். இப்போ நீங்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்மிருதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டாக அந்த மாதிரி வேறு இல்லை சுப்பிரமணிய சிவா சார் அவங்க பேர் சர்மா மேம் அவங்க பண்ணாங்க. எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் ஹாரருக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த ஆடியன்ஸ் வந்து இது ப்ரெஸ் மீட்டை சாரி தேங்க்யூ வந்து இதை இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரெல்லாம் மறந்துருந்தா மன்னிக்கவும், நன்றி. டீம் சத்யா சார் டீம் அவருக்கும் நன்றி. அவங்க பேக் போனாக இருந்து இந்த நேற்று ஒரு 5 o'clock தான் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்குள்ளே நின்று இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எம் சத்யா சார் சிவாதாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த அருண் சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக வந்து நேற்று சாயங்காலம் 6 o'clock தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம். இல்லைன்னா நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரே நாளில் ரெடி பண்ண முடியல, ஆர்டிஸ்ட்டு இல்லாததுனால போன வாரம் வச்சுருக்க வேண்டிய ஆடியோ லான்ச் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு ட்ரெய்லர் காட்ட முடியல. யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போது ரீசெண்டாக இருக்கிற பேய் படம் காமெடி படம் மாதிரியெல்லாம் இருக்காது. காஞ்சூரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது. 13B மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்தில் எந்த படம் ஃபங்க்ஷன் விழாலும் நீங்கள் இருக்கீங்க, எந்த மேடைனாலும் இருக்கீங்க, நடிகராக மாறிட்டீங்க, இன்னும் டைரக்ட் பண்ண மாட்டீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம், இதை யார் சொல்லி கொடுத்து சொன்னது? செப்டம்பர் ஆரம்பிப்போம் அப்புறம் எதுமா? அதாம்மா ஏற்கனவே அப்படிதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேயிங் கெஸ்டா இருக்காரு அருண் சார். இங்கே சார் படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர், இவங்க ஸ்மிருதி என்னவா வர்றாங்க சார், யார் பேயி? இல்லை பேயின்னு பேயின்னு சார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம். இப்போது சோனியா கவர்மெண்ட் ஒரு சிங்கிள் மதராக வராங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு இஷ்யூ நடக்கும் இங்கே. இதுலேயும் ஒரு இந்த ஹாரர்னாலும் இதுலேயும் நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு ஒரு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பண்ணாத தப்புனா ஒரு எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட், இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அது வராங்க. அது யார் இந்த சமைஞ்சு யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சார். 70 ரெயின்போ காலனியில் வந்து சார் இங்கே சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன்.
உண்மையிலே ரியலி அந்த அப்பார்ட்மெண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து நான் அப்பார்ட்மெண்ட் தேடினேன், எங்கேயுமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியலை. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டேர்மு அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு 7th ஃப்ளோர் அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பேர்ன் பண்ணியிருக்கோம். அதே அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். வேறு செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணலாம், எல்லாமே லைவில் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இந்த என்ன கண்ணா அந்த அப்பார்ட்மெண்ட் நேம் அது நம்ம ஷூட் பண்ணுவோம். எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேலைச்சேரியில் இருக்குது. ரொம்ப தேங்க் நேற்றோட அவங்க தேங்க்ஸ் கார்ட் தேங்க்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் வந்தேன். தேங்க்யூ சார். இதில் சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 70 ரெயின்போ காலனியில் வந்து அவங்கள அழகிய வந்து ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க. இதில் ஏன் அவங்களுக்கு பேயா காட்டுன்னு உங்களுக்கு என்ன வந்தது? எதில் ஆவியாக காட்டியிருப்போம் சார்? இதில் 70 ரெயின்போ காலனியில். ஆமாம், அதில் செத்துருவாங்க. செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்டில் வந்து அழகிய ஆவியாக தான் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் அழகாக தான் காமிச்சிருக்கோம். அவங்க பேசு நம்ம எதுவுமே இது பண்ணல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இல்லை இல்லை சார், அதுக்கும் இதுக்கும் நான் சொல்லலையா, நானும் முதலே சொல்லிட்டேன். அதனால் நம்ம டைட்டில் லுக் கொடுக்கும்போது நான் அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. அது சொல்ல எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான் இது. சார், சித்தார்த்து விபின் வந்து மியூசிக் டைரக்டராக இல்லை நடிக்கிறாரா, பேக்கேஜாக உங்கள்கிட்ட பேசுகிறாரா படங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம். சவுண்டு கேட்டு எனக்கு கையில் காணும் சார், எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது. அதனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஒரு ஆக்சுவல் நான் வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த் மாரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், இது பண்ண ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு மைண்டில் வந்து இவர் பண்ணது கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவியில் வந்தார். அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார், இப்போ ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. ஆமாம், 2 ஹீரோயின் வச்சு பண்ணுறது ரொம்ப டாஸ்க்கு. ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததா? இல்லை, நான் வெப்பிலே வந்து 5 பேர் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின். ஆமாம், இல்லை யாரும் யாரும் வந்து சீன்ஸாக இருந்தாலும் சரி ஷெட்யூலாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அதுமாதிரி இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். இல்லை அப்படி இல்லை, நான் இவங்களை சொன்னால் இல்லை அவங்களே எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சொன்னால் இல்லை இவங்க ஃபஸ்ட்டு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை வாங்க கடைசியில்யா சுமிருதி வெங்கட் மேடம். இல்லை அவங்க சீனியர், அவங்க பண்ணிட்டுமேனுவாங்க. அவங்கள கேட்டால் இல்லை இல்லை அவங்க ஃபஸ்ட்டு வந்து போகிறாங்க அவங்க பண்ணிட்டுமேனுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட கொடுங்க சுமிருதி வெங்கட். இந்த படத்தில் நீங்கள் ஹீரோயினா சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையாக இருக்குல்ல டேரக்டர் சார். டேரக்டர் சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சுப்பிரமணியம் அண்ணா கூட சொன்னாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மி ஆகிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியாக வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா? இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவாக மாறுதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கனெக்ட் பண்ண முடியலையா? இல்லை அப்படி இல்லை சார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே யாராக இருந்தாலும் முட்டியும் போது தான் சார் வரணும். இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா யார்ட்டும் ஒர்க் பண்ணல. இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே. இங்கே எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிப்பாங்க. குரங்கு பொம்மை எப்போ நினச்சார் கல்கி? நான் அப்பயே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும்னா ஒரு கேப்பு. அந்த கேப் வந்து என்னென்னா இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த கேப் தான் வந்து சினிமா கற்றுக் கொடுக்கும் சார். இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளிலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அது இல்லை சினிமா, சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பவுமே கைவிடாது சார். என்னைக்கு தான் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும், நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிட்டத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ளே? இல்லை ஆல்ரெடி நிரப்பிட்டாரு. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் மந்த்து பேசணும், தம்பி ஆஃபீஸ் வரீங்களா அண்ணா, தலைவர் கூட வேட்டையனில் இருக்கேன் அண்ணா. இருங்க இருங்க தம்பி, நல்ல விஷயம் கேட்டானே. ஆமாம், அதனால் இப்போ நீங்கள் கல்கி அவரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலாக இதில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம்,
சும்மா சொன்னாவிட்ட கண்டிப்பாக பண்ணலானே அது செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார், இந்த சந்திரமுகியில் வடிவேல் சார் வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை, அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் எடுத்து சாப்பிடுவார், நான் போய் பார்த்துக்கிறமான்றப்போ அந்த வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வேற இருப்போம், அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான். நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டில் ஓகே ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் பிளாக் ஹியூமர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோர் கோகிலா அந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்குது. சுமதி மேடம், நீங்கள் இந்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தீங்களா, அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க, இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன், பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன், ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் முதலேருந்து பண்ண மூவிஸில் தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க, ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம், பட் அந்தந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. ஸோ நம்ம நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அண்ட் ஷி டேக்ஸ் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன், அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதே அந்தந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க ஷி மேச்சு ஆர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரியில் ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம், அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் நிறைய இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்பிரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணோம், ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீமில் என்னை ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்னது சார் தான், ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வந்து சுப்பிரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டார், ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும், அண்ட் உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டராக? இல்லை எட்டியில் கூட உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லாக பார்த்தாரு, அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் இன்னொன்று இன்னொரு விஷயம் சோனியா மேம் பற்றி சொல்லி ஆகணும், அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒரு ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள் வாங்கிட்டு, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ப்ளஸ்னால் டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறேன் முதல்ல அண்ணன் சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்தா இது பண்ணலாண்டா பண்ணலாமான்னு கேட்பார், பண்ணலாம் அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்பிரமணியம் சார் அந்த போஸ்டரில் உங்கள் படமுமே இல்லையே, கண்ணாடி இல்லைன்றதால வந்து அடையாளம் தெரியாம போச்சா, என்ன கேட்டு நடிச்சிருக்கீங்க என்ன என்ன சஸ்பென்ஸ்? டேய் டைரக்டர் கிட்ட கேட்கறீங்க இல்லை என்கிட்ட கேட்குறீங்க? அண்ணா இப்படி சொன்னமா டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா 200-300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவாரு, டேய் இவன் சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600-600 பானுவேன், இறங்கி வந்துட்டா 100-200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு விஷயம் இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க, என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பெரிய நடிகர்கள், ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக. அப்போ என்னென்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்டை வந்து ஹீரோ ஆகணும்னு நினைப்பாங்க, வில்லன்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்துலேருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்துலேருந்து, சுருள் ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சினிமான்றது வந்து யாரே வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹாரன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது, பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழித்து உண்டாகிறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாதிடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃபு தான் நடிச்சிருப்பாங்க, செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே, அதுக்கு மேலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தலைவர் நடிச்சிருக்கல, அதில் வந்து 100வது நாள் அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு, அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார்? ஆனால் டி ராஜேந்திரன் ஒரு மனிதன் வந்து செந்தாமரையை மிகப்பெரிய வில்லன் ஆகிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும், ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது, அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இப்போ இங்கே இருக்கிற நிறையா பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும்
த டேரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா, யாரை எந்த இடத்துல கொண்டு வருன்றதே சினிமா வச்சிருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சுருக்கு, ஆனால் யார் யாருக்கு எப்போ போய் வச்சுருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அந்நியில் வர்ற ரொம்ப மாதிரியும் இருக்கானா டேரக்டர் சார், நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா, இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா? அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க, அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாமா சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள் சார். இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜை வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்போ என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2லாம் போகிறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார், நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார், ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டாக கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ணப்போனா இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா வேறு டைட்டில் சொல்லியிருக்கலாமோ, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த 7G. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்து, இது நீங்கள் தான் இந்த சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். அந்த ஆஸ் அ டைரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான கேள்விகள், அற்புதமான பதில்கள், நன்றி. பேசுறேன், சொல்லு சொல்லு சொல்லுங்க. இல்லை மெயின் பேஷன் அண்ட் லவ் மியூசிக், பிரேக் டைம்ல ஆக்டிங் பண்ணி வந்துடலாம். நன்றி. அடுத்ததாக ஒரு குரூப் போட்டா எடுத்துட்டு இல்லை லன்ச் டைம்